ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தான்ல பல இடங்கள்ல தலிபான்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையில வந்து மோதல் இருந்தாலும் கூட காபூல் அப்படிங்கறது வந்து அமைதியா தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் தான் காபூல். இந்த பகுதி வந்து உயர் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிங்கிறது வந்து ஹை லெவல்ல வந்து டைட் பண்ணியிருந்தாங்க. சோ ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நேட்டோ நாடுகளுடைய தூதரகங்கள், அமெரிக்காவுடைய தூதரகம், இந்தியாவுடைய தூதரகங்கள், இந்த மாதிரி நிறைய கன்சலேட்ஸ் வந்து அந்த பகுதியில இருக்கு. அதே மாதிரி ஆப்கானுடைய அதிபர் மாளிகையும் அங்கதான் இருக்கு, அவங்களுடைய தலைமைச் செயலகமும் அங்கதான் இருக்கு. சோ அதனால அந்த பகுதிக்கு மட்டும் அதிக ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. மற்ற பகுதிகளில் வந்து சண்டை நடந்தாலும் கூட இந்த பகுதிங்கிறது வந்து அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா நேற்றைய தினம் வந்து இந்த ஆப்கானிஸ்தானுடைய அதிபர் மாளிகை மேல வந்து 3 ராக்கெட்டுகள் வந்து அடுத்தடுத்து வந்து தாக்கி வெடிச்சிருக்கு. இதுல வந்து அதிர்ஷ்டவசமா ஆப்கானுடைய அதிபர் அஸ்ரப் கைனி அவர்கள் வந்து உயிர் தப்பிச்சதாகவும் சொல்றாங்க. ஏன்னா அந்த ராக்கெட் விழுந்ததுக்கும் கொஞ்சம் தொலைவுல தான் அவங்க இருந்திருக்காங்க, அதனால வந்து அவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க. எய்ட் முபாரக் ஃபங்க்ஷன், இஸ்லாமியர்களுடைய மத பண்டிகைங்கிறது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ இதையொட்டி வந்து அந்த அதிபர் மாளிகையில வந்து ஒரு தொழுகையும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல அடுத்தடுத்து 10 நிமிட இடைவெளியில வந்து இந்த 3 ராக்கெட்டுகளும் அந்த பகுதியை வந்து தாக்கி இருக்குது. மேலும் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஆப்கானுடைய அதிபர் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த உரையாடல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோஹால நடந்த பியஸ் தாக் அப்படிங்கறது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் தலிபான்ஸுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையில வந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படல, தலிபான்ஸ் வந்து அமைதியை விரும்பல, ஆப்கானிஸ்தான் அரசு வந்து அமைதியை விரும்புது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொதுவா வந்து இந்த மாதிரி மத பண்டிகைகள் நடக்கும்போது போர் அந்த தாக்குதல் நடத்துறது, போர் நடத்துறது இதெல்லாம் வந்து நிறுத்திப்பாங்க. இப்ப தலிபான்ஸுக்குமே கூட இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த ரம்ஜான், எய்ட் முபாரக் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் நடக்கும் நேரத்துல வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் நடத்த மாட்டாங்க. ஆனா அதை மீறி வந்து இந்த முறை வந்து தாக்குதல் அப்படிங்கறது வந்து நடந்திருக்கு. இதையும் வந்து ஆப்கானிஸ்தானுடைய அதிபர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த எய்ட் முபாரக் ஃபங்க்ஷன் அப்ப இந்த அறிவிப்பு, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து தலிபான் கூட ஏற்படுத்திட்டு அதை வந்து அறிவிக்கலாம் இருந்தோம், ஆனா அதற்கு வந்து தலிபான்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த ஒரு தாக்குதலால துருக்கிக்கு சில ஆதாயங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்படுது. ஆல்ரெடி துருக்கி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, யூஎஸ் போர்சஸும் நேட்டோ படைகளும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து விட்ரான் ஆகும் பட்சத்துல கூட துருக்கி வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறாது, சில படை பிரிவுகளை வந்து நாங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து கண்டினியூஸா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் காபூலுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்து துருக்கி வந்து பாதுகாப்பு கொடுக்கும், அந்த பகுதியை வந்து எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நாங்க வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைய நிலைமையில அந்த சுத்தி இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான், பாகிஸ்தான் இந்த எல்லை பகுதிகள் எல்லாம் கூட தலிபான்ஸ் வந்து புடிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த நாட்டுக்கு ஆப்கானிஸ்தான் கூட மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு அப்படிங்கறது வந்து இந்த விமான சேவை மட்டும்தான். இப்ப அமெரிக்காவோ இந்தியாவோ, இந்தியா வந்து தூதர்களை மீட்கும் போது கூட வான்வழியை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி காபூல்ல போயிட்டு நம்மளுடைய ஏர்கிராப்ட் வந்து நிப்பாட்டி தான் நம்ம வந்து மீட்டுட்டு வந்தோம். சோ ஆப்கானிஸ்தானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு வந்து காபூல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து துருக்கி வந்து முயற்சி செய்யறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும் பட்சத்துல ஆப்கானிஸ்தானுடைய அரசு கிட்ட வந்து துருக்கி பேசுவாங்க, நீ பாருங்க இந்த மாதிரி வந்து தாக்குதல் எல்லாம் நடக்குது காபூலுக்குள்ளேயே, நீங்க வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உயர் பாதுகாப்பை வந்து அதுக்கு வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே மாதிரியான ஒரு டீலை வந்து தலிபான்ஸ் கூடயும் துருக்கி தரப்புல இருந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் உடனான தூதரக உறவையும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பாகிஸ்தானுக்கான ஆப்கானிஸ்தானுடைய தூதர் நஜிபுல்லா அலிக்கல் அவர்களுடைய மகள் வந்து கடத்தப்பட்ட விவகாரம், இதுல வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுடைய தூதர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு அளிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த நிலையில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அரசு அதிகாரிகள் மற்றும் டிப்ளமேட்ஸ் எல்லாரையுமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து திரும்பி வரவழைச்சிட்டாங்க, திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. சோ இதன் மூலமா பாகிஸ்தான் உடனான தூதரக உறவை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து துண்டிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் அரசுடைய ஒரே ஹோப் வந்து இந்தியா தான், இந்தியாவை மட்டும்தான் அவங்க நம்புறாங்க, இந்தியா கிட்ட தான் நிறைய உதவிகளை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. சோ இது இதுல இருக்கிற விஷயம். கடைசியா பார்த்தோம்னா, இந்திய ராணுவத்திற்கு வழங்கிய அந்த அவசர அதிகாரத்திற்கான கால நேரத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 21 வரைக்கும்
இந்திய ராணுவத்திற்கான அந்த அவசர அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த சம் ஸ்பெஷல் பவர்ஸ் அதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதற்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா கல்வான் மோதலுக்கு அப்புறத்திலிருந்து இந்த அதிகாரத்தை வந்து இந்திய அரசு வந்து இந்திய ராணுவத்திற்கு கொடுத்துருக்கு. இதன் மூலமா அவங்க வந்து ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாம கொள்முதல் பண்ண முடியும். இதற்காக சில நிதி ஆதாரங்களையும் இந்திய அரசு சார்பில் இருந்து ராணுவத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 300 கோடி ஒதுக்குனாங்க. சோ அந்த மாதிரி சில அமௌண்ட்டும் உங்களுக்கு ஒதுக்குறாங்க. சாதாரணமா ராணுவம் வந்து ஒரு தளவாடம் வாங்கணும் அப்படின்னா ரிக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டிலே வந்து பேலன்ஸ் பண்ணி உடனடியாக பெறுறதுக்காக தான் அந்த ராணுவத்திற்கே அதை வந்து கொள்முதல் பண்றதுக்கான அதிகாரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை தான் August 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து இந்தியாவுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஹம்மர் ரக ஏவுகணைகள், அதே மாதிரி சில வெடிபொருட்கள், இதே மாதிரி பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் மூலமா போடப்படக்கூடிய சாலைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ராணுவம் வந்து சுதந்திரமா செயல்பட முடியும். ஆல்ரெடி 2016 உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்பையும் 2019 பாலக்கோட் ஏர் இதே மாதிரியே அந்த ராணுவத்திற்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து சிறப்பு அதிகாரங்களையும் ஸ்பெஷல் பவர்ஸையும் கொடுத்திருந்தாங்க. சோ அதை இப்ப கால்வான் மோதலுக்கு அப்புறமும் மறுபடியும் கொடுத்திருந்தாங்க. அதான் வரக்கூடிய August 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதை வந்து இரு விதமா பாக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிற மோதல் அப்படிங்கறது வந்து முடியல, அங்க இன்னுமே பதற்றமான சூழ்நிலை நிலவுறதுனாலதான் இந்தியா வந்து இதை வந்து நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க. ரெண்டாவது வந்து இந்த ட்ரிப் வந்து ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தையும் இந்திய ராணுவம் வந்து இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் கொள்முதல் பண்ண போறாங்க. சோ ட்ரோன் ரீதியான தாக்குதல்களையும் சமாளிக்கணும். சோ இரு பக்க அச்சுறுத்தல்கள் இருக்கிறதுனாலதான் இந்திய அரசு வந்து இந்திய ராணுவத்திற்கான இந்த சிறப்பு அதிகாரத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.